வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோல் வயர் குடைகளோட மெஷர்மெண்ட். அப்புறம் இந்த குடைகளுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். பிளெயின்லேயும் போட்டிருக்கேன், செக்குடு டைப்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைனும் கொடுத்துருக்கேன். நான் நம்மளோட விருப்பம்தான். எல்லா விதமான மாடல்ஸுமே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்து, நீங்களும் சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த குடைகளில் நிறைய டவுட் கேட்குறீங்க. மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 2.5 கட்டுன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கூடை போட்டால் 3 கட்டு எங்களுக்கு ஆயிருது. ஏன்னா எங்களோட வயர் அப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வயர் வந்து நான் வந்து ஸ்வஸ்திகன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் திருச்சியில் இருக்கோம், அங்கே கிடைக்கிற அந்த வயர் ஸ்வஸ்திகன் பிராண்ட் வயரில் தான் நான் போடுறேன். எனக்கு வந்து 2.5 கட்டு தான் ஆயிருக்கு. நான் வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து அளக்குறேன். எனக்கு அதில் 7 அடி நான் அளந்தேன்னா எனக்கு இந்த கூடைக்கு கரெக்டாக எனக்கு வந்து எனக்கு 2.5 கட்டு ஆயிருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 7 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கிறேன் நான். பேஸ் வந்து 11 லைன் நான் போட்டிருக்கேன். அதாவது 27 வயருன்றது வந்து காமனான மெஷர்மெண்ட் இந்த 2.5 கட்டு வயருக்கு. நீங்கள் அதை வந்து எப்படினாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், பிளைனாக போட்டுக்கலாம், செக்குடு டைப்லேயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி நான் சொருகியிருக்கேன். எல்லா குடைகளுக்கும் ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். அதனால் கூட வந்து நல்லா ஈவனாக எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஹேண்டில் வந்து எப்படி மெஷர் பண்ணோன்னா, இன்னர் வயர் வந்து அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் வந்து அளந்து தான் நான் எல்லா குடைகளுக்குமே நான் போட்டிருக்கேன். இந்த கூட வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒயிட் கலர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி போடணுன்றதுனால நான் வந்து ஹேண்டிலுக்கு வந்து அந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பூ டிசைன் வந்து 2 பக்கமே வரும். இந்த லயன், இந்த பூ எல்லாமே எப்படி மேக் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. இந்த மாதிரி பிளெயின் குடைகளுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. இந்த டிசைன் மட்டும் இல்லை, ஸ்வஸ்திக் டிசைன் இருக்குது. நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக பூ போடலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். கூடையோட நாட்லாம் பார்த்திங்கனா எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குதுன்னு, இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு 7 அடி வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு, சரியா? இப்போ இந்த இது பாருங்கள், நான் செக்குடு பேட்டர்ன்லாம் நான் போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா நீட்டாக எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த குடைகளுக்கு இந்த மாதிரி குமிழ் கூட நான் வச்சு கொடுப்பேன். குமிழ் வேணான்றவங்க அட்டை போட்டும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா குடைகளுக்குமே நான் வந்து குச்சியே சொருகலை பாருங்கள், ஆனால் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குதுன்னு. இந்த குடைக்கு பாருங்கள், அட்டை போட்டு புஷ்ஷு வச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறேங்க. இந்த கார்ட்போர்டு, இந்த புஷ்ஷு, வாசர் இது எல்லாம் கூட நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க கேட்கலாம். இந்த கார்ட்போர்ட் கேட்குறவங்க அதோட வித்தும் லென்த்தும் எனக்கு கலந்து சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் எல்லா ஊருக்குமே நாங்கள் வந்து கொரியர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஹேண்டில் பாருங்கள், 2 வயர் ஹேண்டில் தான் எல்லா குடைகளுக்குமே நான் வந்து போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். இன்னர் வயரும் சேம் அதே கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து காம்பினேஷனாக வரப்போ எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். வயர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து வயரும் நம்மகிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செக்குடு டைப்பில் தான், பேரட் க்ரீன் அண்டு ரோஸ் கலர். நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க, பளிச்சுன்னு. வீடியோவில் இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, பட் நேரில் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி குடைகள் போட்டு நிறையா சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த 2.5 கட்டு கூட வந்து லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குடைகள் வந்து பேஸ் வந்து நம்ம அகலமாக போட்டிருக்கிறதுனால, ரொம்பையும் நீளம் இல்லாமல், ரொம்பையும் குட்டையாக ஷார்ட்டாக இல்லாமல் நம்ம போட்டிருக்கிறதுனால நீட்டாக இது வந்து நிறைய பேர் இந்த குடைகள் வந்து விரும்பி வாங்குறாங்க நம்மக்கிட்ட. இந்த அளவு இந்த குடைகள் வந்து நல்லாவே நம்மகிட்ட சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி குடைகள் வேணும் அப்படின்னா என் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்குறவங்க எனக்கு வந்து டைம் கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் வந்து பின்னித்தர முடியும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.